எல்லாம் வல்ல குருமூர்த்தி என்னுள்ளே இருந்து என்னை இயற்றி பேச வைக்கட்டும். தேவா, காமம் ஆசிரித்த துஷ்பூரம் தம்பமான மதன்விதாக மோகாபி கிரகித்வா அசத்ராகான் பிரவர்த்தந்தே அசுச்சிவிரதாக சிந்தாம் அபரிமேயம் ச பிரளயாந்தாம் உபாசிரிதாக காமோபோக பரமாக ஏதாவத் இதி நிஷிதாக ஆஷாபாஷ சதைஹி பத்தாக காமக்ரோதபராயணாக இஹந்தே காமபோகர்த்தம் அந்யாயேன அர்த்த சஞ்சயா என்று சாக்ஷாத் பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் நமக்கெல்லாம் உபதேசம் செய்ய வேண்டி அன்றே திருவுளம் பற்றி அர்ஜுனனுக்கு அனுகிரகம் பண்ணிய கிடைக்கற்கரிய பிறவி மானிடப்பிறவி. நல்ல ஒரு மனித பிறவி கிடைத்த பின் அப்பிறவியினுடைய பயனை நாம் சரிவரச் செய்து புரிந்து கொள்ளபடியானால் இப்பிறவியின் நோக்கமே வீணாகிவிடும். அரிது அரிது மானிடனாய் பிறத்தல் அரிது. உள்ள இருக்கிற ஆத்மா இருக்கு பாருங்கோ, அது ஆம்பளைக்கு ஒரு ஆத்மா பொம்பளைக்கு ஒரு ஆத்மா கிடையாது, கழுகுக்கு ஒரு ஆத்மா கழுதைக்கு ஒரு ஆத்மா கிடையாது, ஆனைக்கு ஒரு ஆத்மா குதிரைக்கு ஒரு ஆத்மா கிடையாது, ஈ எறும்புக்கு ஒரு ஆத்மா கொசு கருப்பா பூச்சிக்கு ஒரு ஆத்மா கிடையாது. அதனுள்ளே இருக்கிற ஆத்மாவும் நம் உள்ள இருக்கிற ஆத்மாவும் ஒன்றுதான். குருஜி கோவில்ல வௌவால் இருக்கு, அது எப்படி அந்த ஆத்மாவும் நம்மளும் ஒன்றுதான். அவனவன் விரைப்பயனுக்கு ஏற்ப பிறப்பு கிடைக்கிறது. மனித பிறவி எடுத்தும் பக்கத்தில் உள்ள கோவிலுக்கே போகாம இருக்கான் பாருங்க. நான் சொல்லல, வேதம் சொல்றது, வேதம் பொய்யே சொல்ல. மனித பிறவி எடுத்து அருகாமையிலே உள்ள ஆலயத்திற்கு செல்லாதவன் அடுத்த பிறவில வௌவாலா பிறந்து அங்கேயே தனகிழ தொங்கிட்டு இருப்பான். அதான் பாருங்க, பழைய கோவில் போய் நிறைய வௌவால் இதெல்லாம் போன ஜென்மாவில கோவிலுக்கே போகாத கேஸ், கோவிலுக்கே போகாத கேஸ், போறவனையும் தடுக்கிற கேஸ். இப்படிதான் ஒரு பய. எனக்காக போய் இந்த உப்பானை வேண்டாம், சமயம் பார்த்துக்கிறேன். ஆக அசைகின்ற கைகளை கொடுத்திருக்கிறான் ஆண்டவன், பார்க்கின்ற கண்களை கொடுத்திருக்கிறான், கேட்கின்ற காதுகளை கொடுத்திருக்கிறார், நடக்கின்ற கால்களை கொடுத்திருக்கிறார், சுவாசிப்பதற்கு மூக்கு கொடுத்திருக்கிறான், பேசுவதற்கு நாக்கு கொடுத்திருக்கிறார். இவ்வளவு அருள் செய்திருக்கிற ஆண்டவனை நாம் என்றாவது உளம் கனிந்து நன்றி தெரிவித்திருக்கிறோமா? மாசக்கடைசியில பணம் பத்தல, மச்சினா உடம்பு சரியாக படுத்துட்டு இருக்கான் திருச்சினாப்பள்ளியில. அடிக்கடி திருச்சினாப்பள்ளி வருது குருஜி, எனக்கு தெரிஞ்சவங்க புக்கம் திருச்சினாப்பள்ளி இருக்கு. நான் என்ன பண்றோம்? அப்பா மாப்பிள்ளைக்கு தபால் எழுதுற, ரொம்ப உடம்பு சரியா இல்ல, மாப்பிள்ளை தான் சகாயம் பண்ணாதே, 100 ரியால் அனுப்பிச்சா போறோம். கிட்டத்தட்ட ஒரு 7000-7500 சொச்சம் வருது, எனக்கு தெரியாது. எனக்கு கடைசியில் ஒரு 10 ரியால் குறையிறது, எனக்கு 90 சேர்த்து விட்டா 100 குறைச்சது, 10 குறையாது. ஆபீஸ்ல பிரண்ட் சார் ஒரு 10 ரியால்ஸ் கேன் ஸ்பேர் மீ, ஐ வில் அட்ஜஸ்ட் இன் தி நெக்ஸ்ட் மந்த். குடுப்பேன்னு சொல்லல, அட்ஜஸ்ட்ங்களா, என்ன அட்ஜஸ்ட் பண்ண போறோம் தெரியல. ஒரு 10 ரியால் ஒருத்தங்கிட்ட கடன் வாங்குறான், சமயத்துக்கு அவன் உதவி செய்கிறான், சமயத்துக்கு உதவி செய்யறதை இவன் மறக்காமல் பார்க்கிற போதெல்லாம் சார் ரொம்ப தேங்க்ஸ் சார், நல்ல சமயத்துல கொடுக்கிறேன். அவன் சொன்ன திரும்பி, யூ கேன் ஃபர்கெட் மீ பட் டோன்ட் ஃபர்கெட் த லோன் தட் யூ ஹேவ் டேக்கன் ஃப்ரம் மீ. ஒரு 10 ரியல் நாளைக்கே திருப்பி கொடுத்துட போறோம், கேவலம் ஒரு 10 ரியல் கொடுத்து அவரை பார்க்கிற போதெல்லாம் நமஸ்காரம் சார், ரொம்ப தேங்க்ஸ். இன்னும் எழவு, இன்னைக்கு பொறுத்து நாளைக்கு சாக போறவனுக்கு இவ்வளவு நன்றி செலுத்துறையே, உன்னை படைத்து உனக்கு மனித மானிட பிறப்பை கொடுத்து பார்க்கின்ற கண்கள், உணர்கின்ற உணர்வு, பேசுகின்ற பேச்சு நாக்கு, சுவாசிக்கின்ற மூக்கு, கேட்கின்ற காதுகள், அசைகின்ற கைகால்கள், இவ்வளவு கொடுத்து அது மட்டுமா? ஐயா நான் என்ன உபன்யாசம் பண்ண வந்திருக்கேன், சம்பாதிக்க வந்திருக்கேன் நினைக்காதீங்கோ, சத்தியமா நான் அதுக்கு வரல. நான் என்ன என் ஆசா நடத்தினது தெரிந்து கொண்டேனோ அதை பல பேருக்கு அள்ளி கொடுப்போம், வாங்கிக்கிறவன் வாங்கிக்கிட்டேனே, கடையை விரித்தேன், வாங்குவோர் இருந்தால் இருப்பேன், இல்லை என்றால் வந்த வழி சென்று விடுவேன்.
இன்னைக்கு காலையில ஒரு சம்பவம் சொல்லித்தாகணும், மனசுக்கு கஷ்டமா இருக்கு. எவ்வளவு பேருக்கு இங்க வரவாளுக்கு மனசுல கஷ்டங்கள் இருக்கும், சந்தேகங்கள் இருக்கும், குடும்பத்துல பிரச்சனைகள் இருக்கலாம். யாராவது ஒரு பெரியவாழ்ண்ட போய் அவாழ்ண்ட நம்ம மனக்கவலைகள்லாம் சொல்லி அவ ஏதாவது வழி சொன்னா ஒரு ஆறுதல் கிடைக்கும். மெனக்கெட்டு 10 மணிலிருந்து 1 மணி உள்ள வாங்கன்னா பூஜை டைம்ல உங்களுக்கு என்னால முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது ஸ்பிரிச்சுவலா ஒத்தாசைப்படுறேன் வாங்குவோம்னு சொன்னேன். இன்னைக்கு ஒரு 30-40 பேர் வந்தா ரொம்ப திருப்தி. பூஜையை முடிச்சேன், கொஞ்ச நேரம் உட்காந்தேன், அவரோட அளவலாவே பேசினேன். ஒத்தரும் ஒரு சமாச்சாரம் கேட்டா சொன்னேன். சில பேருக்கு எல்லாரும் மத்தியிலும் சொல்ல முடியல, அப்புறம் தனியா வந்து பேசுறேன்னு போட்டான். சரி, நியாயம் தானே. அதுல ஒருத்தர் என்ன பண்ணிவிட்டார், போற போது காணிக்க வச்சுட்டு போயிட்டார். நான் என்ன மரத்தடி ஜோசியன, என்ன ஒரு மரத்தடி ஜோசினா பண்ணுடா அப்படிங்க. நான் ஜோசியனும் இல்ல பண்ணும் இல்ல, ஆச்சாரியன் கிருப்ப எனக்கு நிறைய இருக்கு, வந்தேன்னா உங்களுக்கு கொஞ்சம் பங்கு போட்டு தரேன், அது எவ்வளவு எடுத்தாலும் குறையாது. அப்ப அந்த பெரியவர் மைசூர் தேசத்தை சேர்ந்தவர், அவரும் அவருடைய பாரியாள் குருஜிக்கு பூரா பூரா கைங்கறி பண்ணணும் அங்கேயே வந்து தங்கியிருக்கா. அவர் காத்தால பூஜைக்கு வணங்கலாம் எடுத்து போனாரு, அம்மா சமையலுக்கு வரலாம் இருக்க மாட்டார். அவர் மெனக்கிட்டு ஒரு பொட்டலை கொண்டு கை கொடுத்தாரு. என்னன்னு நான் என்ன சொன்னாலும் அவன் கேட்கல குருஜி, நான் காணிக்க வச்சு அனுப்பிட்டு போட்டாரு. ஐயோ, என்ன மரத்தோடு ஜோசன்னா பண்ணிவிட்டாரு. சரி, நான் சொல்லுவேன் சாயங்காலம், தயவு செய்து இனிமே யாராவது என்னை பார்க்க வந்தேன்னா, அதே காரணம் இந்த காணிக்க வாங்கி ரொம்ப சாமியார்கள் இருக்கான் லோகத்துல, துட்டுக்காக வரவன் ரொம்ப பேர் இருக்கான். நான் துட்டுக்காக வரல, உங்கள் உள்ளங்களை கவர்ந்து செல்ல வந்திருக்கிறேன். நீங்கள நல்வழி அடைய வேணும். என்ன கிடைத்தக்கரிய மாநில பிறவி கிடைச்சி எங்கேயோ பாரத தேசத்தை விட்டு ஓடி வந்திருக்கீர்கள். உங்களுக்கு நல்லது கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம், கிடைக்கிற போதும் அதை நீங்க பயன்படுத்திக்கணும். அப்படி யாருக்காவது ஏதாவது காணிக்க குரு தட்சிணை கொடுக்கணும்னு விருப்பம் இருக்குன்னு வச்சுக்கோ, எதுக்கு நான் அவளை வந்து அந்த குறை இருக்க வேண்டாம். கடைசி நாள் முடிகிறது மேலே அனௌன்ஸ் பண்றேன், அப்ப இந்த கமிட்டி அதை ஏற்பாடு பண்ற வாட்டை நீங்க கொடுத்துட்டேன்னா அவ அதை அப்படியே செலவு போக மிச்சம் ஏதாவது இருந்தால் ஆசிரமத்துக்கு அமைச்சிருவா, அங்க தர்மகாரியத்துக்கு போய் சேரட்டும். என்ன வந்து ஜோசியனா கிளி ஜோசியனா மரத்தோடு ஜோசியா கொள்ளாது. உங்களுக்கு ஏதாவது போகலன்னா கடவுள் நான் தரேன், நிறைய பெரிய கஜானா எங்கிட்ட குபேரன் காத்துன்றேன், எவ்வளவு வேணும் கேட்கறேங்கிறான். நான் தான் கேட்கறதில்ல, ஆனா இப்ப வாங்கி எனக்கு நிறைய கொடுக்கறார், வட்டி மட்டும் கொடுத்துட்டு இருக்க, முதல்ல கொடுக்க ஆரம்பிக்கல. எங்க விட்டு இறஞ்சி சொல்லணும், பரவாயில்ல, நம்ம ஊர் தான் இருக்கே. இறைவனுக்கு நன்றி செலுத்துவோம். ஐயனே, அது மட்டுமல்ல, ஆச்சரியமா படிந்துட்டான் இடையில உட்காண்டான். போட்டு அநேக இடங்கள்ல வாழ ரொம்ப பிரமாதம், தஞ்சாவூர் மட்டும் வசதி மேல படிச்சு நம்ம இருக்கும் உள்ள சின்ன சின்ன இருக்கும். வாழல தலவாழை போடுவோம், வாழலையை போட்டு பரமாறதுன்னு ஒரு சம்பிரதாயம் உண்டு, அது ஒண்ணு உங்களுக்கு புதுசு இல்ல. இப்ப இந்த ஊர்ல அதெல்லாம் கிடையாது, மொத்தமா இருந்து ஒன்னா அமைக்கி ரெண்டு வாய ஆரோக்கியம் மனுஷன் கொண்டு விடுற வாயில அந்த வாழலை போட்டு முதல்ல பரமாறுற போது பாயசம் வைப்பான். அப்படிதான வழக்கம், அது கிடணும். ஒரு விருந்துக்கு போனா முதல்ல பாயசம், அதுக்கு நேர பச்சடி, அதுக்கு நேரம், அதுக்கு பக்கத்தில் ஒரு கறி, அப்புறம் ஒரு கூட்டு, அப்புறம் சாதம், அப்புறம் குழம்பு, அப்புறம் ரசம், இப்படி தொடர்ந்து சோவா எக்ஸட்ரா. ஒரு விருந்துக்கு போனா ஒரு கோவில்ல ஒரு சத்தி, ஒரு சமாராதனை, ஒரு சந்தர்ப்பம்னா இந்த மாதிரி பரமாறினாத்தான் ஒத்துப்பா இந்த சம்பிரதாயத்தில் ஈடுபட்டவா. ஏன் சார், எல்லாம் மொத்தமா திங்கிற கேஸ் தான் இருக்கிற சம்பிரதாயம் ஒரு பயன். என்ன இது வெளியிலேயே சுத்தி சுத்தி
பழக்கமா, பெரியவாளோட பழகி பழக்கம் இல்லையா, நல்ல சாதுக்களோட பழக்கம் இல்லையா, இவருக்கு புரிய மாட்டேங்குது. வாழலைய போட்டா ஒஸ்தீங்கன்னா, முதல்ல பாயசம், அப்புறம் பச்சடி, அப்புறம் கறி, அப்புறம் போட்டு, அப்புறம் குழம்பு, அப்புறம் ரசம். சார் முதல்ல மோர் சாப்பிட்டா எப்படி? உன் ஆறு வேண்டாம். முதல்ல மோர் சாப்பிட வேணாம் நல்லா சொன்ன ஜனாதிரமன் தேசம்தான். அப்புறம் சொல்றேன், எதுக்குடா வாழலை போட்டு போறமன்னா, அடே மனிதா, நீ எத்தனை காலம் உண்டாலும் எவ்வளவு காலம் சாப்பிட்டாலும் இவ்வுலகில் நீ அதிக நாள் வாழல. சின்ன உண்டே அப்படியே ரொம்ப காலம் வாழ்ந்துருவே நினைக்காத, நீ வாழல. ஞாபகப்படுத்துகிறா சாப்பாட்டுல முதல் கூட நமக்கு தத்துவங்களை கொடுக்கிற மகான்கள் பெரியவர்கள் எல்லாம். அது அடுத்தபடியா கீழே பச்சடி, அதுக்கு நேர கீழே பாயசம், அதுக்கு நேர பச்சடி. என்ன ஆரம்பிக்கிற போது வாழ்க்கை இனிப்பா இருக்குடா, போக போக புளிக்கும். புளிச்ச உடனே என்ன ஆகும்? அடுத்தது கறி. உலகம் கறித்து விடும். உலகம் கருத்து போச்சுன்னா வேற வழி இல்ல, பாகவதால் சாதுக்களோட கூட்டு சேர்ந்து நல்ல கதிக்கு வழி தரணும் கூட்டு. அடுத்தது குழம்பு. எத்தனையோ குழப்பம், அது கூட்ட போட்ட உடனே கோஷ்டி சேர்த்த உடனே, இந்த கோஷ்டி தேவலையா, அந்த கோஷ்டி தேவலையா, இங்க போனா நமக்கு பாடுறதுக்கு சான்ஸ் கிடைக்குமா, அங்க போனா கிடைக்குமா, இந்த சார் என்ன பண்றாங்க, இது வேற, இதான் குழப்பம்னு பேர் குழம்பு. அடிச்சுக்கோ, அது குழம்புல இருந்து தேறி விட்டா ரசம், ரசமா ரசமா. ஏன் இதுக்கு ரசம் பேர் அது குழம்புன்னு? அந்த குழம்புலதான் முருங்காயோ வெண்டைக்காயோ வெங்காயமோ கத்திரிக்காயோ ஏதோ கறியா, அதுக்கு பேர் என்ன சொன்னா தான் குழம்புல. என்ன வெறும் குழம்பு கூட கொஞ்சம் தான் குழம்போ, தான் இருந்தால் குழம்பும், தான் என்றால் அகங்காரம், தான் என்ற மமக்காரம் அகங்காரம் இருந்தா நீ குழம்பின்றே இருக்கணும். குழம்பு தான் இருந்தால் குழம்பு, தான் இல்லாவிட்டால் ரசம். அகங்காரம் இல்லைன்னா நீ ரசமா இருப்ப. இப்படி தத்துவங்களை எல்லாம் போதிக்கிறார்கள் மகான்கள் பெரியோர் சாப்பிடறதுக்கு முதல் கொண்டு. அப்படி ஒரு கவள சோத்த வாயில போட்ட உடனே அடுத்தபடி நீ என்ன பண்ற? அது ஒரு முருங்கா சாம்பார் ரொம்ப வசதி. தஞ்சாவூர் ஜில்லாவில் காவிரி தண்ணில சமைச்சு விட்டா அது தனி மனம். சமைக்க தெரியாதவன் அடுப்புல வச்சாலும் ஒரு வாசனை வந்துடும். கள்ளபருப்பு ஸ்ட்ராங்கா, ஒழுத்த பருப்பு, அது எவ்வளவோ அதுல டபுள் சைஸ் தனியா, வெந்த மிளகா லேசா ஒரு ஸ்பூன், வெந்தயம் ஒன் காந்தலா வறுத்து எடுத்துக்கணும். தெரியலன்னா கத்துக்குவோம். சில புருஷா சொல்றா குடி நான் அழுத்தமா சொல்லும் போது ஆம்பியா சாம்பாரும் ஒண்ணு வைக்கிறா, நீங்க ஏதாவது தெரியா வைக்கணும். பொன் காந்திரா வறுத்து அளவோட அதுக்கு சரிபாதி தேங்காயை துருவி போட்டு மிக்சி ஒன்று இருக்க போட்டு மொத்தமாக அரைச்சி ரெடியாக வச்சிடணும். அப்புறம் பருப்பை வேக விடணும். பருப்பு வெந்துற போது எப்படி இருக்குன்னா, இஞ்சியை கையால் குத்தினா எப்படி சிதறி சிதறா இருக்கோ அந்த மாதிரி இந்த பருப்பு தெரியணும். அந்த மாதிரி வேக விட்டுட்டு என்ன கரிகாரம் இருக்கிறதுக்கு முருங்காய்ச்சிக்கு எவ்வளோ விடணும், முக்கால் திட்டம் வேகிற போது புளியை கரைச்சி விடணும். லேசா ஒரு மனம் வர போது உப்பு போடணும். சாம்பார் பொடி போட அரைச்சி விட்டுருக்கேன், அதை நல்லா பட்டணும். இறக்கட்டு மேலே கருவேப்பிலைய கிள்ளி சின்ன பின்னப்படுத்தி போடணும். அப்படியே உரிமை போடப்படாது, ஒன்றும் இருக்காது. போட்டு கடைசியில் தாழ்ச்சி போட்டு இறக்கணும், எல்லாம் போட்டுக்கணும். சமாச்சாரமே வேறு. சில பேர் இந்த முருங்காய் சாப்பிடுவாங்க, ஐயோ ரொம்ப கொடுத்து வச்சேன். அவன் அந்த முருங்காயை கடிச்சுட்டு கீழே வச்சான்னு வச்சிருந்தோம், நெருப்பு கூச்சியை வச்சு பத்த வைக்கோ பத்தி நடும். அப்படி சொட்டு ஈரம் இல்லாம சாப்பிடணும். நன்னா சாப்பிடுறோமே, உருட்டி உருட்டி போடுறோமே, சாப்பிடுற போது இந்த நாக்குல சுவாமி நான் பகவான் எவ்வளவு கருணை பண்ணியிருக்கான்னு சொல்றீங்க அவங்களுக்கு. சாப்பிட்டு சொல்லப்பட மாமே சாம்பார் ரொம்ப நன்னா இருக்குன்னு சொல்றீங்க, அஷாடே இந்த ருசிக்கு அந்த நாக்க உன கொடுத்தானே அவனா நீ நினைக்கணும். போ ரசம் பேஷா பண்றேன் பண்ணா
அவ பண்றது கிட்டும் அந்த நாக்குல ஒன்பது இடங்கள்ல ஒன்பது துவாரங்கள் இருக்கு. அதுல ஆறு துவாரங்கள் ஆறு ருச்சிகளை ரசிக்கிறது தனித்தனியா பங்கீடு பண்ணியிருக்கான் சுவாமி. நாக்குல எல்லாத்தையும் போட்டோடனே எல்லா இடத்துலயும் ருச்சிக்காது. அந்த காரம் உள்ளது அந்த துவாரத்துல போறப்போதான் காரம் தெரியும். இனிப்பு உள்ளது அதனால்தான் தேனை நக்கி சாப்பிடுமா, மாங்காய கடிச்சு சாப்பிடுவோம். அதை கடிக்கிற போது புளிப்பை உணர்த்துகின்ற துவாரம் சைடுல இருக்கு. அப்படி கடிக்கிற போது சைடுல படிச்சு படிச்சு கடிக்கணும். தேங்காய நக்கி அப்படின்னா அந்த நடுவு நாக்கில் இனிப்பை ரசிக்கின்ற ஓட்டை வச்சிருக்கான் சுவாமி. என்ன சயின்டிஸ்ட், என்ன சயின்ஸ், அதை விட்டு விட்டு சாம்பார் உடுப்பு ஓட்டல போனோம் சார். இது வேற இந்த கிருஷ்ணன் உடுப்பி கிருஷ்ணா பவன போட்டு அதுல கிருஷ்ணன் அதை நினைக்க மாட்டோம். உடுப்பி நினைச்சு போயிடும். அது சாப்பிட்டு உடனே இவன் சயின்ஸ் படிச்சிருக்க பாருங்க. இந்த பௌதீகம் சயின்ஸ் கொழா போறது வாயிலிருந்து தொண்டையிலிருந்து. இந்த கண்ணங்கள்ல சுரப்பிகள் இருக்கு, அதுல உமை நீர் சுரக்கிறது. குருஜி என்னைக்கோ படிச்சோம், உத்தியோகமா நிம்மதியா, ஏன் பள்ளிக்கூடத்து பாட்டுலாம் சொல்லி இந்த பிராணம் எடுக்கிறேன், எடுத்தாதான் புரியும் உங்களுக்கு. இந்த வாயில அந்த சோத்தை போட்ட உடனே உடனே தின்னப்படாது, அதை போட்டு மெல்லணும். அதுக்கு பேர் என்ன என்ன சொன்ன மெல்லணும்னா என்ன சொல்லுங்களே, மெல்லணும்னா என்ன அர்த்தம், மெல்ல திங்கணும்னு அர்த்தம். அவசரப்பட்டு தின்னா அஜீரணம் வரும், அதான் மெல்லணும். மெல்ல கடிச்சு கடிச்சு சாப்பிடுற பொழுது அந்த உமிழ்நீர் சுரக்கும், அதுல ஒரு விதமான சர்க்கரை சக்தி இருக்கு, அது சேர்ந்தாதான் ஜீரணத்துக்கு பயன்படும். என்ன சுவாமி ரெண்டு பக்கம் ரெண்டு சுகர் ஃபேக்டரி வச்சு அளவோட சர்க்கரை ஜலம் வர மாதிரி பண்றானே, நன்றி செலுத்தினீங்கள. அதை சாப்பிட்டு முழுங்கின உடனே இந்த குழா வயிற்றுக்கு நேர போறத அதுக்கு இந்த மேல கழுத்துக்கும் நெஞ்சுக்கும் மேல ஒரு ஒரு பிடி அவாவா அந்த ஹிருதயத்துல பிடிச்சா அந்த இடத்துல ஒரு வால்வு ஒண்ணு இருக்கு. அங்கிருந்து ஹிருதயத்துக்கு தனியா ஒரு வால்வு பெரியது, அங்க ஒரு டோர் வச்சிருக்காங்க சுவாமி. அது எப்பவும் திறந்துட்டே இருக்கும், அது வழியா தான் காத்து உள்ள போகும். ஆனா பாருங்க இந்த சாதம் உள்ள போற போது இந்த டோர் ஆட்டோமேட்டிக்கா முடிக்கும். உங்களால மூட முடியுமா சொல்லு, கண்ணை முடிக்கிறேள், அதான் நல்ல பஜனையை கேட்டா காதை முடிக்கிறேள், வேண்டாத்தவன் பண்ணா பண்ணிக்கிறே, அந்த வால்வை நீங்களா மூடுற, சாதம் போற போது அது ஆட்டோமேட்டிக்கா மூடிக்கிறது. தவறி போய் உள்ள போயிடுச்சுன்னா புறையேறது. உங்க ஆண்டியா நினைச்சுக்கிற ஒண்ணு நினைச்சுக்கல, பிரயாணத்துக்கு டைம் ஆயிடுச்சுன்னு நினைச்சோம். பகவான் என்ன அழகு பண்ணி இந்த சாதம் போற போது இந்த வால்வை மூடி சரி தின்னுட்டியோன்னு சாப்பிட்ட ஒரு பாடு அது என்னதான் கொஞ்சமாவது விசாரிக்கலையோ, சாப்பிட்டாச்சு கையில விட்டு ஓடணும். அது உள்ள போய் அந்த வயத்துல போய் உட்கார்ந்த உடனே அது உள்ள இறங்கின உடனே கல்லீரல் ஒண்ணு மேல் பக்கம் இருக்கு, அதுல இருந்து பித்த நீர் சுரக்கும். அப்புறம் அது ஜீரணம் பண்ண முடியும். அது சுரந்த சாட்டில சேர்ந்துக்கும், சேர்ந்து அந்த வயர் இருக்க கவனிக்கோ, நீங்க பண்ணல அது உள்ள அப்படி ஆடும். அது என்ன ஏற்கனவே நீ வெண்ணு சாப்பிட்டுருக்க கொஞ்சம் கொஞ்சம் நசுங்காதெல்லாம் போட்டு பங்கீடு பண்ணி அந்த ரசம் கசம் பண்ணி அது அங்கே ஒரு ஒன்றரை மணி நேரம் உள்ள உட்காந்துருக்கும். உட்காந்து ஆட்டோமேட்டிக்கா அது அனட தள்ளும், சிறு குடல தள்ளும். அங்க உள்ள பெரியவாள்லாம் ஓரமா இருக்கா, அதுல உள்ள ஏ பி சி டி இ வரிசையா 26 வைட்டமின் மினரல்ஸ் இருக்க எல்லாத்தையும் அது எழுத்துக்கும். ஒரு சக்க நிற்கும், சக்க நின்னவனே இது உதவா தர போடா வெள்ளன்னு பெரிய குடல் வழியா வெள்ள தள்ளும். இவ்வளவு ஒரு மெக்கானிசம் பண்ணி சுவாமி நம்மளுக்கு பசியும் உண்டாக்கி சாப்பிடவும் வச்சு அதை ஜீரணமும் பண்ணி இவ்வளவு பண்ணிருக்கான். சாப்பிடுற போது அவன் நினைப்பு இல்லாம தின்னா உருப்பிடுவோமா, அதனாலதான் சாதம் வச்ச உடனே பொத்துன்னு நாய் மாதிரி அள்ளப்படாது, ரெண்டு கையும் குறிப்பிட்டு ஆண்டவனே வர வழியில வெங்கட சுப்பிரமணியம் தானே அவரோட பேசிட்டு வந்தேன். நல்ல ஞானி பகவான் நல்ல உத்தியோகம் கொடுத்துருக்கோம் இந்த மனுஷனுக்கு. பிரதி தினம் செத்த போனோம் எத்தனை இருக்கு போய் எண்ணிட்டு வரணும், நல்ல உத்தியோகம். பிரம்ம ஞானம் உடனே சித்திக்கும் மனுஷனுக்கு, இதுதாண்டா கடைசின்னு தெரிஞ்சிடும். அவரோட பேசிட்டு வந்தேன். ஞான சம்பந்த பெருமான் ஒரு சமயம் பிரதட்சிணம் ஊர்வலம் வந்துட்டு இருக்கார், திரு திருவா கஷேத்திரங்கள் தீர்த்தியாடிந்து வருகிறார், திருவிடை மருதூர் வருகிறார், மகாலிங்க கஷேத்திரம் ஞான சம்பந்தர் பெருஞான சம்பந்தர்
தோடுடைய செவி என் விடைய எரிய தோர்வெண் மதிச்சூட்டி தோடுடைய செவி பெண்மான் இவனன்றோ என்று பாடிய ஞானசம்பந்த பெருமான் திருவிடமிருந்து வருகிறார். அங்க ஒரு அன்பர் என்ன பண்ணா ஞானசம்பந்த மூர்த்தி பார்த்தோன்னே, சுவாமி இன்னைக்கு எங்க வீட்டுல நீங்க சாப்பிடணும்னு கூப்பிட்டார். பெரியவாழ்லும் அந்த காலத்துல மகான்கள் யார் வந்தாலும் சரி வீட்டுக்கு வந்த உடனே வாங்க சாப்பிடலாம். முதல்ல வந்த உடனே தீர்த்தம் கொடுக்கணும், முதல்ல தீர்த்தம் கொடுத்துடணும். என்ன சயின்ஸ், சாப்பிடறதுக்குனால ஒரு டம்ளர் தீர்த்தம் சாப்பிட்டா தான் அன்ன குழாய் சுத்தம் அடையும். அதெல்லாம் சம்பிரதாயமா வச்சா வந்த உடனே ஒரு டம்ளர் தீர்த்தம் வாங்க சாப்பிட போலாம். இப்ப நடக்கிறத நான் சாப்பிட போனோம், அந்த சனியை இன்னும் உட்காந்துருக்கேன்னு வச்சுருக்கேன். இன்னும் சில பேர் வியாபகம் சேத்த இருப்போம் சாப்பிட்டு வந்துடுறேம்மா. மகா பாப்பம், அதிதி சம்ஸ்காரம் பண்ணாம சாப்பிட தப்பு. அன்பருடைய ஆண்டியால கூப்பிட்டார், மனைவி அழைத்தார். ஞானசம்பந்தரை நம் வீட்டுக்கு விருந்து அழைத்திருக்கிறேன், ஏதேனும் இல்லத்தில் இருக்கின்றதோ என்று கேட்கிறார். அம்மா ஐயா சுவாமி, அரிசி இருக்கிறது, அதற்கு உதவியாக கீரை சமைக்கலாம். கொல்லைப்புறத்திலே கீரை படைத்திருக்கிறது, பறித்து வாருங்கள், இருவருக்கும் கீரை படித்து அமுது படைக்கின்றேன் என்றாள் அவள். ஞானசம்பந்தர் பார்த்தார், ஐயா கீரை பறிப்பதற்கு நானும் பருகிறேனே. ரெண்டு பேரும் பறிச்சம்மா சமைச்ச எல்லாம் போட்டான். சேர்க்கிழார் சொல்லுகிறார், ஞானசம்பந்தர் இலையில சாப்பாடு போட்டாச்சு, கீரை போட்டு சோறு வச்சிருக்கு, நன்றாக பிசைந்தார். முதல் கவனத்தை கையிலே எடுத்தார். நமுனிங்கோ, நான் கதை சொல்லலையா, நடந்ததை சொல்லுகிறேன். முதல் கவனத்தை கையிலே எடுக்கிறார். கீரையோடு பிசைந்த சொத்தினை அவர் காலையில எடுக்கிற போது 9 மணி இருக்கும். முதல் கவனத்தை இலையிலிருந்து எடுக்கிற பொழுது 9 மணி இருக்கும். அதை அவர் வாயில போட்டுகிற போது சூரிய அஸ்தமனம் ஆகிவிட்டது. முதல் கவளத்தை அவர் சாப்பிடும் பொழுது எடுத்த பொழுது காலை 9 மணி, அவர் வாயிலே முதல் கவளம் போட்ட பொழுது மாலை 6 மணி சூரியன் மறைந்து விட்டார். என்ன கருத்து? செக்கிறார் கேட்கிறார், இந்த பெரியவர் கேட்கிறார், சுவாமி என்ன ஒண்ணுமில்லையா, இந்த ஒரு கவள சோத்த கையில் எடுத்த உடனே ஞான சம்பந்தர் கண்களில் நீர் சுரக்க ஆரம்பித்ததாம். கதலகி கசிந்து கண்ணீர் பல்வி ஓதுவார் தம்மை நெருக்கி உயிப்பதும் வேதமும் நான்கிலும் மெய்ப்பொருள் அவரும் நாகம் தாமம் நமசிவாய. அந்த நமசிவாய சிவனை நினைச்சார, கண்ணீர் பெறுகிறதா என்ன நினைக்கிறாராம் ஞான சம்பந்தர். ஐயனே, கைலயங்கிரி நாதனே, சங்கரனே, சம்போ, மகாதேவா, சிவனே, என் தெய்வமே, என் உயிர் உள்ளத்தை கவர்கொண்ட கல்வனே, என்னையும் படைத்து எனக்கு ஓர் வயிற்றையும் படைத்து அந்த வயிற்றிலே பசி என்ற உணர்வையும் படைத்து எனக்காக எனக்கு முன்பே இவரையும் படைத்து இவர் இல்லத்தின் பின்னாலே கீரையையும் படைத்து இவருக்கு இந்த மனைவியை படைத்து இவைகளினாலே சமைத்து இன்று என் வயிற்றுக்கென்று ஒரு கவளம் உணவு எனக்கென்று தயார் செய்து வைத்திருக்கிறாயே, என்னே ஒரு கருணை என்று நினைத்தார். தன்னை மறந்தார். அஸ்தமிக்கும் போதுதான் ஞாபகம் வந்துதான் சாவும். ஒரு கவள உணவு எடுக்கிற போது ஆண்டவரே எனக்கென்று இப்படி ஒரு கவள உணவு வைத்திருக்கிறாயே, என்னே ஒரு கருணை என்று அந்த நன்றியை தெரிவிக்கின்றார். தன்னை மறந்தார். மாலையில் தான் உணவு செல்லுகிறது உள்ளே. அவர் எங்கே நாம் எங்கே? சோறு போட்டவனே மறந்துடுறோம் நாம்.
அப்படி எது செய்தாலும் வரபொழுது கேட்டார் ரமண சுப்பிரமணியம், எது செய்தாலும் அவன் செயல், எல்லாம் அவன் செயல், எல்லாம் அவன் செயல் என்று உள்ளத்தை பரிபக்குவப்படுத்திக் கொண்டால்தான் ஞானம் பிறக்கும், துக்கத்தை வெல்லலாம், கவலையை கொல்லலாம், நிம்மதி பெறலாம். காசு பணத்தினாலே சந்தோஷத்தை வாங்கிவிட முடியாது, பட்டம் பதவிகளினாலே பேரின்பத்தை பெறவிட முடியாது. உன் முயற்சி தேவை. இதுக்கு ஏழை பணக்காரன் உயர்ந்த ஜாதி தாழ்ந்த ஜாதி கிடையாது, அனைவரும் ஒன்றல்லவா? உடலிலாலே நாம் எல்லாம் பிறந்தவர்கள் பிரிந்தவர்களாக இருக்கும், உள்ளத்திலே அனைவரும் ஒன்று. அப்பேற்பட்ட நிலை நமக்கு கிடைக்க வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? ஆசையை ஒழிக்க வேண்டும். ஆசை அதிகமாக அதிகமாக துக்கம்தான் வரும், கவலை தான் வரும். அதற்கென்று ஒரு சரித்திரம் கூறினேன். பாரத தேசம் தேசம், இந்த பூமி இருக்கிறதே உலகம், இந்த உலகம் முழுமையுமே பாரதம். இது புராணம். இன்னைக்கும் சங்கல்பம் பண்ணி சுவேஷோபனே மூர்த்தியாத்ய பிரம்மணா லீபராஜே ஸ்வேதவத அகல்பே வைவஸ்வதவன் மந்தரே கலியுகே பிரதமே பாதே ஜம்பூத்வீபே பாரத வருஷே வருதக்கண்டே மேரோஹோ தட்சிணே பாரதே சகாப்தே வத்தவாரே எல்லாம் சொல்றமே, அது இந்த பூமியை பற்றி. பிரம்மாண்டம் குருஜி, உலகம் முழுக்கும் பாரதம்னா அது எப்படி எனக்கு புரியலையே சொல்ற. நான் இதுல நுழைஞ்சு ரொம்ப ரிசர்ச் பண்ணினேன், எப்படியாவது உண்மையை கண்டுகொள்ள மேலத்துல இருக்குன்னு உற்றப்படுது. பிஎஸ்சி படிக்கிறேள், எம்எஸ்சி படிக்கிறேள், அது உத்தியோகத்துல சில ஆபீஸுகள்ல எம்எஸ்சி பிஹெச்டி கேட்கறான். ஏன்னா அது சம்ம எம்எஸ்சியில நீ படிச்ச சம்பந்தமான உத்தியோகம் அது. அப்போ அதுக்கு அந்த குவாலிபிகேஷன், உன்னுடைய படிப்பை கொண்டு நீ செய்கின்ற வேலையில அதை ரிசர்ச் பண்ணணும் இல்லையா? ஒரு மெடிக்கல் டிபார்ட்மெண்ட், மூல மருந்துகள் தயாரிக்கின்ற இடம். நான் எதுக்குன்னா அந்த லௌகீகமா வாழ்க்கையில உள்ள உபமானத்தை உங்களுக்கு எடுத்து சொன்னா சீக்கிரமா விளங்குமே என்பதற்காக சொல்றேன். ஒரு மருந்து கடை, மருந்து ஷாப்பு, ஃபேக்டரி, அந்த மருந்துகள் தயார் செய்வதற்கு மூலம் ஒன்று இல்லையா, மூலப்பொருள்கள். அது தயார் பண்ற இடத்துக்கு கெமிஸ்ட்ரி படிச்சவனா இருக்கணும் வாழ்க்கை. என்ன அதுல என்னென்ன எதை கலந்தா என்ன வரும், ஹைட்ரஜன்னா என்ன, ஆக்சிஜன்னா என்ன, ரெண்டும் கலந்தா என்ன ஆகும், கலக்காம இருந்தா என்ன ஆகும், இதெல்லாம் படிச்சிருக்கான். அதன் பிரகாரம் அவன் போனோம். அது இல்ல ஒரு மேத்தமெட்டிஷியனை கொண்டு போய் வச்சாக்க ஏ பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர். ஏன் என்ன பண்ணுவோம், ஏ ஸ்கொயர்டு பிளஸ் பி ஸ்கொயர்டு பிளஸ் டூ ஏ பி, இது மருந்துக்கு பயன்படுமோ? ஆக எந்த எந்த இதுக்கு எந்த குவாலிபிகேஷன் வேணுமோ அந்த குவாலிபிகேஷன் இருந்தா தான் முடியும். அதனால வேதங்களை சும்மா சொன்னா போறாரு, நமக்கு தெரியுதுன்னா தெரிந்தவர்களை கேட்டு சார் என்ன அர்த்தம், அர்த்தம் தெரிஞ்சு செய்யணும். அர்ச்சனை பண்றான் சுவாமிக்கு, ஓம் ஸ்ரீ கிருஷ்ணாய நமஹ, ஓம் வாசுதேவாய நமஹ, ஓம் சனாதனாய நமஹ. இவன் எங்க பண்றான், ஒரு ரூபாய் டிக்கெட் கோயில், மீனாட்சி கோயில்ல ஒரு ரூபாய்க்கு டிக்கெட் ஐயா அர்ச்சனை என் பேர்ல பண்ண விடுறான். அவன் சொன்னா உன் பேர்ல அர்ச்சனை இல்லப்பா, பெருமாள் பேர் தான் அர்ச்சனை பண்ணுவன். ஓம் பிரகிருத்தி நமஹ, ஓம் ஸ்ரீ மாத்ரே நமஹ, ஓம் ஸ்ரீ மகாராஜ்யே நமஹ, ஓம் ஸ்ரீமத் சிம்ஹாசனேஸ்வர்யே நமஹ, ஓம் ஸ்ரீ நந்திரகுண்ட சம்பூதாயே நமஹ, ஓம் தேவகாரி சமுத்ததாயே நமஹ. இவன் பாட்டுக்கு பேசிட்டு இருப்பான். அதான் ஐயர் ஷோக்கா தான் வச்சிருக்கா மத்தியானம், நீ உருப்படவே மாட்டேன். அந்த மந்திரத்தினுடைய அர்த்தம் என்ன? ஓம் நீ வீட்டுல பண்றியோ அர்ச்சனை, ஓம் ஸ்ரீ கிருஷ்ணாய நமஹ என்ன அர்த்தம்? இந்த கையில ஒரு புஷ்பம் எடுக்கிற, பகவான் திருவடியில போடப்போற இந்த படத்திலையோ விக்கிரகத்திலையோ கிருஷ்ணனுடைய விக்கிரகம், ஓம் ஸ்ரீ கிருஷ்ணாய
கிருஷ்ணாய, இது வடமொழி கிராமர், கிருஷ்ணனுக்கு மகா எனக்கு இல்லை. நமகனா ரொம்ப பேர் நமஸ்காரம் சொல்றான், அது நமாமி நமஸ்கரிக்கிறேன். ந மா என்றால் மா என்றால் என்னது, நான் இல்லை. கிருஷ்ணாய நமஹா, இது கிருஷ்ணனுக்கு என்னது இல்லை. வாசுதேவாய நமஹா, இது வாசுதேவனுக்கு என்னது இல்லை. அதாவது என்னதில்லை, 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 என்னதில்லை என்கிற பாவம் உனக்கு என்னைக்கு முழுமையா வருதோ அன்னைக்கு உனக்கு ஆசை விட்டுதுன்னு அர்த்தம். ஆசை விட்டா பிரம்மானந்தம் உன தாளமாளத்தோட அழைச்சிட்டு போயிடும். பேரார்த்தம் தானாக வரும். சொல்ல சொல்ல சித்திக்குமே சுந்தரடி தாமரசம் என்ன தாமரசம், காடுமலை சுத்த வேண்டாம், காலநிலை கருத வேண்டாம், மேலந்தவம் ஒன்றும் வேண்டாம், நேர்மை எல்லாம் தானே வரும். பாரதிய அரசு எல்லாம் பகவான், எல்லாம் பகவான், எல்லாம் பகவான் என்னதென்பது எதுவுமே இங்கு இல்லை என்ற தீர்மானம் நமக்கு வரணும் சார். இந்த ஹால் என்னதான கார் பத்தில, இட்ஸ் மை ரீசன்ட்லி பாட் டொயோட்டா. அவன் பக்கத்து வீட்டுக்காரன் சில்லற ஜாஸ்தி கேடலாக்கு வச்சிருக்கேன் அமெரிக்காவில். அது இரண்டா கேடலாக்கு வச்சேன், கேடு இலா கார், அது இது பேரே வராது, கேடு இலா கார், கேடு இலா என்ன சார் என்ன பண்ணுவியோ அது நிற்கும். அவனுக்கு என் பொருள் என் மனை என்றதெல்லாம் இனி இல்லை என்றாகிடும் போது, என் பொருள் என் மனை என்றதெல்லாம் இனி இல்லை என்றாகிடும் போது, இங்கு நாமும் குழறிய போது மனம் எண்ணிடுமோ தெரியாது. அவர் பெற்றவர் சுற்றம் மற்றவர் கோவிந்தழும்போது, புற்றவர் பெற்றவர் சுற்றம் மற்றவர் கோவென்று நின்றழும் போது, உயிர் ஓசைகள் ஓய்விடும் போது மனம் என்னிடுமோ தெரியாது, உன்னை என் மனம் என்னிடுமோ தெரியாது. நாராயணா ஹரி நாராயணா, பொறியும் கரணங்களும் வாயும் ஆடியடங்கிடும் போது, ஐப்பொறியும் கரணங்கள் வாயும் ஆடியடங்கிடும் போது, எந்த ஆவி பிரிந்திடும் போது மனம் எண்ணிடுமோ தெரியாது, உன்னை என் மனம் எண்ணிடுமோ தெரியாது. ஹரிநாராயண ஹரிநாராயண ஹரிநாராயண, ஒவ்வொரு கணமும் ஒவ்வொரு நேரம் நினைக்கணையா ஆண்டவனே, இன்றைக்கு இருப்பார் நாளைக்கு இருப்பார் என்று எண்ணுகிறது. இப்பவோ பின்னையோ இரவிலோ பகலிலோ எந்த நேரத்தில் எவன் நமக்கு எங்க காத்துட்டு இருக்கானோ தெரியுமா? நான் என்ன பரீட்சித்தனமல்ல, பரீட்சித்து மகாராஜாவுக்கு 7 நாட்களிலே உயிர் பிரிய போகும் என்று தெரிந்து விட்டது. சுகருடைய காலிலே விழுந்து பாகவதம் கேட்டு கடை தெரிந்தான். அது மாதிரி நமக்கு டேட் ஆஃப் டிபார்ச்சர் தெரியுமா? இந்த நிலையில் இருக்கிற நாம் இன்னும் அவிவேகிகளாகவே வாழ்க்கையை நடத்திக் கொண்டிருந்தால் கிடைத்தற்கரிய மானிட பிறவி கிடைத்திருக்கிறதே அது வீணானாயா போயிடும். வாயில பகவன் நாம அவ சொல்லிண்டே இருக்கணும், கலௌ சங்கீர்த்திய கேசவம், எங்கையாக ஜப தப கர்மாதிகளினாலே கலியுகத்திலே சாதிக்க முடியாது. ஹரிநாம கீர்த்தனம் ஒன்றுதான் உனக்கு நல்வழியை காட்டும். இதை காட்டிலும் சுலபமான வழி வேறொன்றும் கிடையாது. நாக்க படைச்சிருக்கானே ஆண்டவன், நல்லதை பேசேன், நல்லதை சொல்லேன், நல்ல நாமத்தை சொல்லேன், நன்றாக பாடேன்,
பகவாசி. எதுக்கு பகவாசியா? ஹிம்சை. எனக்கு இந்த பசங்களால ஹிம்சை கிடையாது, என் குழந்தைகள் எங்க வளம் கூட வரும். ஆனா சில பக்கவாதியங்கள் ஹிம்சையே பக்கவாதியமா வந்துடும். பகவத் நாம சொல்றதுக்கு பக்கவாத்தியமா தேவை. கிருஷ்ணாராமா சொல்றாரு, ஒரு நாளைக்கு இந்த பற்கடல்னா இருக்கணும், மொத்தம் 32 பேர், சில பேருக்கு 40-45 இருக்கு, கொடுத்து வச்சவங்க வாய் நிறைய இருக்கு. 32 தான் கணக்கு. 32 பலூன் சேர்ந்து ஒரு கான்ஃபரன்ஸ் போட்டது. அந்த கான்ஃபரன்ஸுக்கு நாக்கை சீஃப் கெஸ்ட் தான் அழைச்சது. தங்கலான் இருக்கு ரெண்டுக்கு மையில. இந்த நாக்கு இந்த பற்கள் எல்லாமே சேர்ந்து பெரிய கான்ஃபரன்ஸ். பால் போஸ்ட் போஸ்ட் தெரு தெருவா மூளைக்கு மூளை எங்கூர் மாதிரி தான் கிடையாது. சீ சீ சீ, வெறும் கான்ஃபரன்ஸ். சிம்பிள். அப்ப இந்த நாக்கு தலைமை தாங்கி பேசியது. என் அருமை நண்பர்களாகிய பற்களே, என்ன கவனிங்க, ஏமா அப்புறம் பேசுறேன். என் அருமை நண்பர்களாகிய பற்களே, உங்கள் அனைவருக்கும் நான் நன்றி செலுத்துகிறேன். எது? நாக்கு. ஒரு பல்லு அப்படி வந்தது. என்ன திடீர்னு நன்றி? ஐயா மீட்டிங்ல கடைசியில தானே கோட் ஆஃப் தேங்க்ஸ் வைப்பான் நன்றின வல்லல். நீ ஆரம்பத்திலேயே சொல்றேன். பின்ன என்ன ஐயா, கோகுல அஷ்டமிக்கு அந்த வீட்டுக்கு சென்றோம். அங்கே சீடை கொடுத்தார்கள். அந்த கையானது சீடையை தூக்கி வாய்க்குள்ளே போட்டது. என்னுடைய நாக்குக்கு ருச்சி உண்டு. என் ருச்சிக்கு தகுந்த மாதிரி சீடை செய்திருக்கிறார்கள். ஆனால் நான் மிகவும் மிருதுவானவன். I'm terribly soft. எனக்கு கனம் கிடையாது, பலம் கிடையாது. ஏ பற்களே, அந்த சீடையை வாயில போட்டின உடனே நான் ரசிக்கணுங்கிறதுக்காக அந்த சீடையை என்ன அழகா நீங்க கடிக்கிறேன், அதை பொடி பண்றேன். பொடி பண்ற பொழுது நான் அப்படி இப்படி தலையை நீட்டினா என்ன கடிக்காம சீடைய மட்டும் கடிக்கிறேளே. நன்றி நன்றி நன்றி. அது மட்டுமா, அந்த வீட்டுக்கு போனோம். அங்கே ரபாலாடு கொடுத்தார்கள். இந்த ரபாலாடு மாதிரி ஹிம்சையான ஒரு பொண்ட உலகத்திலேயே கிடையாது. நல்ல நைஸா ரவையை அரைச்சி விட்டு பண்ணிடுவான். அது இந்த வயசான கிழங்கு இருக்க கிழங்க பழத்துக்கு வாயில போட்ட உடனே என்ன, மேல போய் ஒட்டிடணும், கீழையும் ஒட்டிடணும். இந்த பல்லனுடைய ஈருக்கு மேல இருக்க அங்க போய் நுழைஞ்சிடணும். அப்ப திங்கிற போது இந்த நாக்கு சொன்னதான், நான் இவ்வளவு செய்து கொண்டிருக்கிறேன், இவ்வளவு செய்து கொண்டிருந்தும் நீங்கள் என்னை கடிக்காமல் அந்த பண்டத்தை கடித்து ரசிக்கிறீர்களே. எனக்கு ஆபத்து வராமல் எனக்கு தேவையான பண்டத்தை பொடியாக்கி கரைத்து கொடுக்கிறீர்களே. நன்றி நன்றி நன்றி. இந்த பற்கள்லாம் சொல்லிட்டு ஏ நாக்கே, we don't want your thanks, we don't want your thanks. உன்னுடைய நன்றி எங்களுக்கு தேவையில்லை. பின்ன என்ன, கொடுக்கறத சாப்பிட்டு சும்மா இரு. நீ அசட்டுத்தனமா ஏதாவது உளறினேன்னு வச்சுக்கோ, எல்லாரும் என்ன பண்றான், பல்ல உடைப்பேன். பண்ற தப்பு நீ பண்ற, உத எங்களுக்கா? அசட்டுத்தனமா நீ ஏதாவது பேசினீன்னா எவனாவது நாக்கா அடிப்பே உதைப்படுறா, பல்ல உடைச்சுக்க வேண்டாம். நீ உபகாரம் பண்றதுன்னா பேசாம நல்ல வார்த்தையை பேசி பகவான் நம்ம சொல்லு, அதுவே எங்களுக்கு சான்ஸ். எனக்கு சொல்ல வந்தோம், நாக்கை தீயினால் சுட்ட புண்ணு ஆறுமே ஆறா நாவினால் சுட்ட வடு. நெருப்பு பற்றுடுத்து மருந்து போட்டு குணமாக்கலாம். நாக்குனால ஒருவன் மனம் புண்படும்படியாக வைத்து விடுவோமானால், திட்டி விடுவோமானால் ஆயுள் உள்ளடமும் அவன் மறக்க மாட்டான்.
ஆகியனாலே நல்லதொரு நாக்கை படைத்திருக்கிறான் ஆண்டவன். அந்த நாக்கினாலே அந்த ஆண்டவருடைய திருநாமங்களை சொல்லுவதற்கு பயன்படுத்தாமல் தேவையில்லாத விஷயங்களில் பயன்படுத்தக்கூடாது. அப்படி வர வேண்டும் என்றால் ஆசையை ஒழிக்க வேண்டும். அதற்குதான் கதை ஆரம்பம். குருஜி சொல்லிட்டே இருக்காள். 9:13 ஆயிடுச்சு. 9:30 முடிச்சு வேலை. எப்ப கதையை ஆரம்பிப்பேன், எப்ப முடிப்பேன், அதான் ரகசியம். ஒரு கதைய கதை என்பது வியாஜ்யம். கதை முக்கியம் இல்ல. ஆனா இந்த கதைன்னு சொல்லி வச்சுட்டு அதன் மூலமாக நாம் தெரிந்து கொண்ட வேண்டிய தத்துவங்களை எடுத்து சொல்றதுதான் குருஜியோட ஜோலி. வெறும் கதை, ஒரே ஒரு உள்ள ஒரு ராஜா இருந்தானா, நமக்கு என்ன விருந்தா என்ன போறான் என்ன என்ன கதை. ஆனால் இந்த சம்பிரதாயம் ஏன் வச்சானா, கதைன்னா எல்லாருக்கும் பிடிக்கும். ஒரு சினிமா, இந்த ஊர்ல சினிமா கொண்ட உண்டா உண்டா இருக்கா, தமிழ் படம் தான் வருமா? ஓ, என்ன சந்தோஷமா சொல்றான் அவன், பஜனைக்கு போறானோ இல்லையோ சினிமா கேட்டு தெரிஞ்சு வச்சுட்டு இருக்கான். பேஸ் அபூர்வ சகோதரர்கள் அப்படி ஒரு படம், ஒரு படம் அப்படம் 4 பேர் படம் பார்த்து விடுவான். சார் என்ன கதையம்மா, யாரு நடிச்சா என்ன சமாச்சாரம், அதெல்லாம் அப்புறம். என்ன கதையம்மா, ஏன்னா கதை தெரிஞ்சுக்கிறது நமக்கு சின்னதுல இருந்தே ஆசை. வயசான பாட்டிகள் உள்பட சின்ன குழந்தைய முதல்கூட தூங்க போனோம்னா தாத்தாவோ பாட்டியோ வீட்டுல இருப்பா, கதை சொன்னாதான் தூங்கும். அதுக்காக இதை போட்டணும், திரவாணி போட்டு தட்டுண்டு பேருளோ ராஜா இருந்தான். அந்த ராஜாவுக்கு ஒரு ராணி இருந்தா. அப்புறம் பாட்டி, ஏன்னா இது வயசு காலத்துல இவ மாதிரி அது ஊன் போட்ட போறது இப்பவே ஆரம்பம். அப்பதான் தூங்குறது. கதையும் பாட்டும் மனுஷனுக்கு முக்கியம். அதான் குழந்தைகளை சின்ன ஸ்கூல்ல கொண்டு சேர்க்கிற போது இப்பெல்லாம் எப்படியோ தெரியாது, பழைய காலத்துல நான் படிக்கிற காலத்துல சொல்றேன், குழந்தைகளுக்கு எதை சொல்லிக் கொடுத்தாலும் பாட்டு வடிவத்திலே சொல்லிக் கொடுப்பா. இப்போ இந்த இங்கிலீஷ் ஸ்கூல்ல கொண்டு சேர்க்கிறாளே, ஏ சொல்ல குழந்தைகளுக்கு சொல்லி குழந்தைகளை அடக்கி ஒரு மாதிரி கிண்டர் கார்டன் ஸ்கூலுக்கு போனோம். கார்டன்லாம் கிண்டின்னு இருக்கும், அது ஒரு செடி மட்டும்தான் கிண்டர் கார்டன் தான். குழந்தைகள்லாம் கிண்டு கிண்டர் கார்டன் கிண்டர் கார்டன் A, B, C, D, E, F, G, H, I, J, K, L, M, N, O, P, Q, R, S, T, U, V, W, X, Y, Z. இப்படி எல்லாரும் சொல்லிட்டு இருந்தா குழந்தைகள் தம்பாடு விளையாடி இருக்கும். அதனால குழந்தைகளையும் பெரியவா எல்லாரையும் மயக்கிறது மியூசிக். மியூசிக் MUSIC, மைன்யூட் அண்டர்ஸ்டாண்டிங் இன் கிரியேஷன் ஆஃப் தி சவுண்ட். MUSIC சங்கீதம் எல்லாத்தையும் தவளை கத்தது கவனிச்சு வரும்போது சங்கீதம் இருக்கு. ட்ரெயின்ல வரும்போது கவனிச்சு வரும்போது சங்கீதம் கிடைக்கும். அதெல்லாம் MU மைன்யூட் அண்டர்ஸ்டாண்டிங் எஸ் சவுண்ட், மைன்யூட் அண்டர்ஸ்டாண்டிங் சவுண்ட் இன் கிரியேஷன் MUSIC. அதனால குழந்தைகளுக்கு ஏபிசி சொல்ல வராது. அதனால என்ன பண்ண பாட்டா சொல்லுவாரு, குழந்தைகள் பாட்டு அதனால கதையும் பாட்டும் நம்முடைய பாரத தேசத்துல பிறந்ததிலிருந்தே வந்திருக்கு. அதனால்தான் நல்ல விஷயங்களை சொல்ற போது பாட்டோடு இணைந்த கதையை வைக்கிறார்கள் தத்துவங்களை புரிந்து கொள்ள. வெறும்னா பிலாசபின்னா என்ன, அவன் சம்பாதிச்சு சொல்றான் அதே வேதாந்தம் அங்க என்ன வேண்டிருக்க அப்படிமா. கதைன்னு இன்னைக்கு ஹரிகதை கதை ரொம்ப நல்லா ஜோரா சொல்லுவார், ஜோரா பாடுவார் நல்லா இருக்கும் வாங்க. அதே வெறும் பகவத்கீதா இப்படி எல்லாம் சொல்லி தந்தா குழந்தைகள் மாடு விளையாடி இருக்கும்.
அதனால குழந்தைகளையும் பெரியவா எல்லாரையும் மயக்கிறது மியூசிக். மியூசிக் MUSIC, மைன்யூட் அண்டர்ஸ்டாண்டிங் இன் கிரியேஷன் ஆஃப் த சவுண்ட். MUSIC தான் மியூசிக். சங்கீதம் எல்லாத்தையும் அந்த தவளை கத்துறது கவனிச்சு வரும்போது சங்கீதம் இருக்கு. ட்ரெயின்ல போக கவனிச்சு வரும்போது சங்கீதம் கிடைக்கும். அதுதான் MU, மைன்யூட் அண்டர்ஸ்டாண்டிங். எஸ் சவுண்ட், மைன்யூட் அண்டர்ஸ்டாண்டிங் சவுண்ட் இன் கிரியேஷன். MUSIC. அதனால குழந்தைகளுக்கு ஏபிசின்னு சொல்ல வராது. அதனால என்ன பாட்டா சொல்ற குழந்தைகள் பாட்டு அதனால கதையும் பாட்டும் நம்முடைய பாரத தேசத்துல பிறந்ததிலிருந்தே வந்திருக்கு. அதனால்தான் நல்ல விஷயங்களை சொல்ற போது பாட்டோடு இணைந்த கதையை வைக்கிறார்கள் தத்துவங்களை புரிந்து கொள்ள. வெறும்னா பிலாசபின்னா என்ன சம்பாதிச்சு சொல்றான் அதே வேதாந்த அங்க என்ன வேண்டும் இருக்க அப்படியுமா கதை இன்னைக்கு ஹரிகதை கதை ரொம்ப நல்லா ஜோரா சொல்லுவாரு ஜோரா பாடுவார் நல்லா இருக்கும் வாங்க. அதே வெறும் பகவத்கீதா 3700வது சாப்டர் கூட ஒண்ணு இல்ல ஏன்னா கூப்பிட்டவனுக்கு வேண்டப்பட்டவன் போலேனா நல்லா இருக்காது. அங்க போய் கம்மனும் பண்றான் அவன் பாவம் படிச்சிருக்கான் எங்கிட்ட கண்ணா பேசிட்டு இது உட்காந்து கேட்டு ஆத்துக்கு என்ன சொன்னார் ஓ சொல்லுண்டு சேனல். அதே கதைக்கு வரபோது அப்படி இல்லை சொல்லப்படாத சில விஷயங்கள்லாம் எடுத்து சொன்ன சுவாமிகள் எல்லாத்தையும் விட்டவர் இது எப்படி தெரியும் இருக்க நம்ம மாத்து சமாஜம் எப்படி தெரியும் அதான் ரகசியம். அதான் சுவாமி அதான் நீ நான் எப்படி வேலை இருந்த அடுக்கடை நடக்கிறது அடுக்கடுக்கா சொல்றாரு அதான் விஷயம். அதான் குழந்தைகள் தமிழ் கிளாஸ் பண்ண குழந்தைகளுக்கு அப்பவே அந்த ஒத்துமையை சொல்லி தர குருஜி கதைக்கு எப்பவுமே வருவேன். நான் சொன்னேன் அன்னைக்கு முதல்ல சில பேர் சொல்லுவான் நிறைய சமாளம் பண்ணிட்டு இருக்கா நல்லதான் இருக்கு தத்துவங்கள் தெரியறது புரியறது நிறைய பாண்டா தேவலையம்மா வந்தேன் நிறைய தெய்கனா தேவலையம்மா நிறைய ருஷ்டுனா தேவலை கதகனா தேவலை இதுவே இப்படினா கதை எப்படி சொல்லுகிறோம் அப்படி இப்படி அபிப்பிராயம். உங்க அபிப்பிராயத்துல சத்தியமா நான் மாட்டிக்கவே மாட்டேன். அனுபவம் ஒரு பயம் என்ன பண்ணா புதுசா மசிட்டு பண்ணா எந்த ஊர் இருக்குமோ அந்த ஊரையே பெருமைப்படுத்தி பண்ணோம். இங்க பார்த்தா வேற எதாவது ஒண்ணும் கிடைக்கல. நம்ம நாட்டுல தென்னாட்டு நிறைய பேர் வந்திருக்கா அவளுக்கு நல்ல வயணமா நல்ல நெய் சாப்பிட்டு பழக்கம். நார்த் இந்தியன்ஸ் வடக்கத்திக்காரனை விட தெக்கத்திக்காரனுக்கு இந்த சாம்பால நெய் விட்டு பருத்துல நெய் விட்டு நெய் சாப்பிட்டாதான் அவங்க திருப்தி. சில அஷடுகள் ரசத்துல நெய் விட்டுக்க பார்த்துருக்கோம். அதாவது அஷடுன்னு ஆடுறாம ரசத்துக்கு நெய் விட்டுக்கிற ரசம் ரொம்ப ருச்சியானது. இந்த நெய்யை விட்டு கொடுத்துருவார் சுவாமி சொல்வார் தபோவனத்துல ரசத்துக்கு நெய் விட்டுக்கிறேன் அரை முட்டாள் பேர். இந்த மோருஞ்சாத்துல சில பேர் வாழைப்பழத்தை அமைச்சு தின்னுவேன். ஐயோ என்ன ருச்சின்னு தெரியல. நான் இன்னும் ரொம்ப நேரமா என்னென்னமோ வேதங்கள்லாம் ரிசர்ச் பண்ணேன் கிடைச்சு கொடுத்தோம் இன்னும் கிடைக்கல எனக்கு. மோருஞ்சாத்துல வாழைப்பழத்தை வச்சு அமைச்சு தின்னான். ஏற்கனவே வாழைப்பழம் குழப்பலாம் பார்த்தாலே என்னவோ மாதிரி இருக்கேன். இதை மோருஞ்சாத்துல வச்சு அமைச்சு அதுல இந்த பொறிச்சு அப்படா தவிர அமுக்குவோம் தலை அழுத்து இது உருப்படியே உருப்படாது ஒரு ரசம் வேண்டாமோ புதுசா வந்தான் அவளுக்கு வந்து ஏமாத்தல் தெரிய அசல் வெண்ணெய் காய்ச்சின நெய் விற்கப்படும் போர்டு போட்டோம் பெருசா அசல் வெண்ணெய் காய்ச்சின நெய் விற்கப்படும் பெரிய போர்டு தெரு கோடியிலேயே மணக்கிறது
ஒரு நாலு பேர் அங்க வந்தா போட் பாத்தியா புது கடை போட்டு போட வர்ற அசல் வெண்ணெய் கட்சி கடைக்காரன் வாயா நீயே உன் வியாபாரத்தை கெடுத்துக்காதேம்மா இவனாலான உபகாரம் முதல்ல அன்னைக்கு தான் கடை தகுந்த பௌர்ணமி திங்கக்கிழமை இன்னைக்கு கடை தகுந்த நல்ல வார்த்தை ஒரு ஒரு கிலோ வண்ணம் வாங்கிட்டு போகல பேசாத போலமோ நான் உனக்கு எடுத்துடணும் தீர்மானம் ஏயா அசல் வெண்ணெய் காய்ச்சி நெய் விற்கப்படும்னா வெண்ணைய காய்ச்சல் வேற என்ன காய்ச்சினா நெய் வந்து நினைச்சிட்டு இருக்கேன் நீ நான் புச்சா தர வேண்டா ஐயா அசல் என்ன பண்றது அப்ப டூப்ளிகேட்டும் நீ வச்சுட்டு இருக்கன்னு அர்த்தமோ நியாயம்தான் அடுத்த நாள் காய்ச்சாலும் இந்த அசல் அடிச்சுட்டான் பெயிண்ட் எடுத்து மிச்சம் என்ன இருக்கு வெண்ணெய் காய்ச்சின நெய் விற்கப்படும் இன்னும் நாலு பேர் வந்தான் வெண்ணெய் காய்ச்சின நெய் விற்கப்படும் யோ ஐயா வெண்ணைய காய்ச்சல் என்ன வேற என்ன காய்ச்சினா நெய் வரும் நினைச்சிட்டு இருக்க இந்த நெய்யே வெண்ணையில தான் ஏன் வருது புத்தி இருக்காமா நியாயம்தான் வெண்ணெய் அடிச்சோம் காய்ச்சின நெய் விற்கப்படும் இன்னொரு நாலு பேர் வந்தான் ஐயா காய்ச்சல் என்ன எப்படி நெய் கிடைக்கும் புத்தி இருக்காமா தெருக்கோடியிலேயே அடிக்கிறத மூக்க புத்தி இருக்கணும் நியாயம்தான் நெய்யையும் அடிச்சோம் என்ன விற்கப்படும் பத்து பேரா வந்தான் வாங்கறதுக்காக கடை வச்சிருக்கேன் விற்கப்படும் போட்டிருக்கிய அதையும் அடிச்சா ஊர் போயிட்டோம் ஆளுக்காள் ஏதாவது சொல்லுவோம் அதை கேட்டேன்னா உருப்பிட மாட்டோம் ஆனா நீங்க என்ன சொன்னாலும் நான் என் கடையை மூட போறதில்ல அடிக்க போறதில்ல நான் போன வழி முடிஞ்சா வாங்க பின்னாடி நீங்க அப்படி பண்ணா தேவையில்ல இப்படி பண்ண ஆளுக்காள் சஜஷன் சொல்லுவான் சரியா பாரத தேசம் பழம்பெரும் தேசம் இது முழுக்க எப்படி பாரதம்னாக்க சகர புத்திரர்கள் சரித்திரம் ஆரம்பிக்கிறோம் பரதகண்டம் ஜடபரதர் அவர் ஆண்ட கண்டம் பரதகண்டம் பேரு துஷ்யந்தனுடைய புள்ள பரதன் அவன் ஆண்டதில் அவனுக்கு முன்னாடியே ஜடபரதன் சக்கரவர்த்தி மகா ஞானி பிரம்ம ஞானி ஜடபரதர் என்ன பண்ணா காதால கேட்டாதானே நமக்கு இந்த பிரபஞ்ச சமாச்சாரம் ரெண்டு காதையும் செவடு மாறி பாவிச்சுட்டார் ஆறும் பேசுறது இல்ல மகாராஜா எல்லாத்தையும் விட்டுட்டார் ஞான மார்க்கு வந்து உட்காந்துருக்கார் அப்ப ரகுகுணன் ரகுகுணன் ஒரு ராஜா நல்லவோ நல்ல விசாரம் பண்றோம் படிக்கிறவன் பல்லக்கில் வந்துட்டு இருக்கான் வர்ற போது அதுல ஒரு பல்லக்கு தூக்குறவன்ல ஒரு பைய கொஞ்சம் உடம்பு சரியா இல்ல அதனால என்ன ஓரமா உட்காந்து வாட்ட சாட்டமா இருந்தார் இவர் ஜடபரதர் அவரை தூக்கி மாட்டிவிட்டான் பல்லக்கில் வசங்கள் சுமந்துட்டு போற மகாராஜாவை சக்கரவர்த்தி ஞானியா போயிட்டார் ஞானின்னு தெரியல சுமந்து போற போற போது ஒரு பூச்சி வருது பூச்சியை மெதிக்கப்படாது தான்ற இப்ப பல்லக்க ஆடுறது மறுபடியும் இன்னொரு பூச்சி வருது தாண்டார் பல்ல காடுறது மகாராஜா போக வந்தது சாட்டையில் அடிடாவனே அப்படின்னு பல்லக்கு கீழே வச்ச யாரு அதுவரையில் பேசாத ஜடபரதர் பல நூற்றாண்டுகள் மௌனத்தில் இருந்தவர் ரகுகுண்ண பார்த்தார் சாட்டையிலேயே அடிக்க சொல்ற செத்த பாம்பு அடிச்சா என்னடா பிரயோஜனம்னு கேட்டார் ஏற்கனவே இந்த சரீர அபிமானத்தை விட்டவன் நான் இதை நீ அடிப்பதனாலே உனக்கு என்ன லாபம்னு கேட்டார் காலில் விழுந்தா மகாத்மா அப்பேற்பட்ட பரதனால் ஆளப்பட்ட காரணத்தால் பரத கண்டன் பேரு அப்பதான் தொடர்ச்சியாக சரித்திரங்கள் வரும் பொழுது சகரனுக்கு ஆயிரம் பிள்ளைகள் திக்விஜயம் பண்ணிட்டு வர அப்போ கபிலர் தவம் பண்ணி கொண்டிருக்கிறார் ஒரு காட்டின் மத்தியிலே கபிலர் தவம் பண்ணி கொண்டிருக்கிற காட்டுக்கு பேரு கபிலரே அமைத்ததுனாலே அதற்கு கபிலாரண்யம் என்று பெயர் உன்னிப்பா கவனிக்கோ இந்த விஷயங்கள்லாம் எல்லா இடத்தையும் ஆகக்கூடாது கபிலாரண்யம் அரண்யம்னா காடு கபில மகிழ்ச்சி அவரிடத்துல இந்த பசங்களை மரியாதை குறைவா நடந்துட்டான் சதிச்சார் அத்தனை பேரும் சாம்பலா போயிட்டான் கொண்டு வந்த குதிரைகள் எல்லாம் தனியா ஒரு இடத்துல கட்டினார் இந்த சாம்பல் ஒரு இடத்துல இருக்கு தபஸ் பண்றார் அதற்கு பிற்காலத்தில் அவருடைய சந்ததியில பிறந்தவன் பகீரதன் பெரியவாழ் சொன்னா ஆகாசத்தில் இருக்கக்கூடிய கங்கையை பூமிக்கு கொண்டு வந்தால் உன்னுடைய மூதாதையர்கள் நற்கதி அடைவார்கள் பகீரதன் தபஸ் பண்ணி சிவபெருமானுடைய அனுகிரகத்தினால மகாவிஷ்ணுவிடமிருந்து புறப்பட்ட கங்கையானவள் சிவபெருமானுடைய முடிக்கு வர அங்கிருந்து ஒரு கேசத்தின் மூலமாக அனுப்ப பூமிக்கு கொண்டு வந்தார்
அந்த கபிலாரண்யம் எங்க இருக்குன்னு கேள்விப்பேன். இந்த மதுரை இருக்கு, மதுரை ரொம்ப பழக்கப்பட்ட அந்த கிராமத்தான் என்ன பண்ணுவோம், மதுரைன்னு சொல்ல மாட்டான், மருதேம்மா. இப்ப தான் மருதிக்கு போய் அம்பாளை பார்த்து வராங்க. சில பேர் குதிரை வராது, குருதேம்மா. அது 30 இருக்கா, சில பேர் 30, 80, சில பேர் 80. பாத்துக்கல, அது மாதிரி கபிலாரண்யம் பிறண்டு கலிபாரண்யம் மாறிச்சு. அது எப்படின்னாக்க, எங்க ஊர்ல மெட்ராஸ்ல ஹாமில்டன் ஹாமில்டன் ஒரு துறை இருந்தான். அவனுடைய ஞாபகார்த்தமாக திருவல்லிக்கண்ணிக்கு போற வழியில ஒரு பிரிட்ஜ் கட்டினான். அதுக்கு ஹாமில்டன் பிரிட்ஜ் வச்சா அது நாளடைவில் மடங்கி அம்பட்டன் பிரிட்ஜ் ஆகி அம்பட்டன் வாராவதி பார்பர் பிரிட்ஜ் ஆகி பிபி ஆகி இப்ப அங்கதான் கல்யாணி ஆஸ்பத்திரி பேபி பிறக்கிறது. அங்க பிறக்கணும், பேபி பிறக்கணும் பக்கத்துல மஞ்சாவும். இந்த ஹாமில்டன் பிரிட்ஜ் அம்பட்டன் வாராவதியான மாதிரி இந்த கபிலாரன், இந்த கபிலாரண்யம் என்பது கலிபாரண்யம். அதனால தான் கலிபோர்னியான்னு ஆச்சு. அமெரிக்காவில் இருக்கிற கலிபோர்னியா வேற எதுவும் இல்லை, கபிலர் தவமியற்றிய காடு, பாரதத்துக்கு சொந்தம். இன்னைக்கு அந்த குதிரைகள் கட்டிய இடம் பக்கத்தில் இருக்கு, அதுக்கு வந்து ஹார்ஸ் ஐலண்ட் என்று பெயர். அந்த பக்கம் சாம்பலான இடம் இருக்கு, இன்னைக்கு போல நிறைய ஆஷ் இருக்கு, அதுக்கு ஆஷ் ஐலண்ட் பேரு. ஆகினாலும் இந்த உலகம் முழுமையும் சேர்ந்துதான் அன்று ஜடவரதர் மகான்கள் தசரத்தோட கூட்டு ஆண்டு வந்தார். உலகம் முழுக்க நம்ம தேசம், அதனால உலகத்தில் உள்ள அத்தனை பேரும் நம்ம சேர்ந்தவா. குருஜி அப்படின்னா இந்த வெள்ளக்காரன் எப்படி, நம்மளாம் எப்படி, எல்லாரும் ஒன்னாதான் இருந்தோம். குளிரான பிரதேசத்தில் அவன் போறோம்னா வெள்ளையா போட்டான், பெரிய பிரதேசத்தில் நீ போறது கருப்பா போயிட்டேன் தோல். ஆனா எல்லாரும் ஒண்ணுதான், ஒரு காலத்துல எல்லாரும் ஒன்னாதான், ஒரே பரம்பரை தான். அதனால்தான் நம்ம மொத்தம் உலகத்தில் உள்ளவா எல்லாரும் வாழ்த்து சொன்ன சமயம். ஏன்னா உலகத்தில் உள்ள அத்தனை பேரும் நமக்கு சொந்தம், நாம் உலகத்திற்கு சொந்தம். அப்ப ஏற்பட்ட இந்த பாரத தேசத்துல நம்ம தேசத்துக்கு வருவோம். இப்போ பாரதம் பேர் சொல்றோமே, ஒரு தேசம். அங்க கர்நாடகம் மகாராஷ்டிரம் எத்தனையோ ஸ்டேட்ஸ் இருக்க, தனித்தனி மாகாணங்களோ ஸ்டேட்டோ என்ன சொல்றாள். அந்த ஸ்டேட்ல கர்நாடகா ஒரு ஸ்டேட், மகாராஷ்டிரான ஒரு ஸ்டேட், இது ரெண்டும் ஜாயின் பண்ற இடத்துல புரந்தரகட் ஒரு கஷேத்திரம் இருக்கு. இன்னைக்கும் பாருங்க இந்த டிஸ்பியூட் இன்னும் ஓயல. அவன் என்ன பண்றான், கர்நாடகா மந்திரி இந்த புரந்தரகட் கர்நாடகாவுக்கு சொந்தம் வரான். மகாராஷ்டிரா நோ புரந்தரகாட் மலா என்னதுங்கிறான், இவன் நன்னதுங்கிறான், அவன் மலாங்கிறான், அவன் நன்னதுங்கிறான், அவன் மலாங்கிறான், அவன் நன்னதுங்கிறான். இவனுக்கு இன்னும் அடிச்சுன் தொலைதான் முடிவே கிடையாது. நமக்கு தேவை என்ன, அங்கு பிறந்த மகாங்கியா ஆசீர்வாதம். வாசுதேவ நாயக், வாசுதேவ நாயக் என்னும் ஒரு மகாத்மா, நாயக வம்சத்தை சேர்ந்தவர். இப்ப கூட பாருங்க இந்த பாஸ்போர்ட்ல நீங்க வர்ற போதும் இந்த டிசம்பார்கேஷன் கார்டு கொடுப்போம் பாத்துக்கிட்டோம்னா, ஒரு ட்ரிப்பு நீங்க எழுதுவே இல்லை, அதுல ஃபர்ஸ்ட் நேம், மிடில் நேம், லாஸ்ட் நேம். சில ஊர்களில் ஃபர்ஸ்ட் நேம், செகண்ட் நேம், கிவன் நேம் ஒன்று போடுவோம். ஆக மூணு பேர், அதாவது என்னன்னா அப்பா பேரு, இவன் பேரு, அந்த பரம்பரை ஃபேமிலி பேரு, இது ஒரு வழக்கம். அதுல இவாள் பரம்பரை பேரு நாயக வம்சம். மகாராஜா கண்ட இவாள் திவானாக இருந்த காலத்தினால நாயக் என்ற பெயரை கொடுத்திருக்கிறார்கள். அதனால இவ குடும்பத்தில் யாரு பிறந்தாலும் என்ன பெயர் வச்சாலும் நாயக் 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 என்று கூடவே ஒட்டிக்கும். இவர் பெயர் வாசுதேவ நாயக். வீட்டுக்காரி பெயர் ரத்னா பாய். குடும்பத்தை இல்லறத்தை நல்லறமாக நடத்தி வருகிறார்கள். ஒரு மனைவி எப்படி இருக்க வேணுமோ அப்படி இருக்கிறாளாம் அவள். புருஷன் எழுந்திருப்பதற்கு முன் எழுந்து, கவனிங்க வள்ளுவர் சொன்னார், புருஷன் கணவன் எழுந்திருப்பதற்கு முன்பு எழுந்து அவன் படுத்த பிறகு படுக்கிறாளே இவள் இல்லாள் என்றார் வள்ளுவர். இப்ப கொஞ்சம் கஷ்டம்தான், இவன் படுக்கிறதுக்கு முன்னாடி படுத்துட்டும் அவன் எழுந்து போன பாடு எழுந்துகிற கேஸ். இது பரவாயில்ல, என் சிஷ்யன் பேரை சொல்லலை, ஏன்னா நாளைக்கு அங்கே போய் இறங்கணும். இப்போ கொஞ்சம் பயம் என்ன கண்டா, அவனுக்கு நிறைய படிச்சு தூர சொன்னா சனியே, அந்த பொண்ணும் நிறைய படிச்சு கொடுத்தோம், இவனை விட கொஞ்சம்
ஒரு டிகிரி கூட வச்சுக்கலாம். கல்யாணம் பண்றேன் நீங்க மாத்துக்கு வரவே இல்லை, ஒரு ட்ரிப்பாவது வரணும், என்னடா வரேன் கூட போனேன், போறாத வேலை போனேன், ஒரு ரூம் தனியாக கொடுத்தான் படுத்துருவோம். ஒரு வருஷம் அடுத்த நாலு நாலரை மணிக்கு வழக்கம் போல எழுந்துட்டேன். இந்த பையனுக்கு ஆறு மணிக்கு ஆஃபீஸுக்கு முன்னே எழுந்துட்டான். ஒரு கிச்சனில் காஃபி போட்டுக்கிறேன், மூணு கப் இருக்குது. ஆஃபீஸ் போடுவேன், இவன் ஒரு கப்பு சாப்பிட்டு போகலாம். இவனுக்கு முன்னாடி நான் எழுந்துட்டேன், எனக்கு ஒரு கப் போட்டு நியாயம் என்ன அங்கே இருக்கேனே, என்ன எதிராக அவனே குடிக்க முடியாதே. ரெண்டு கப்பு, மூணாவது கப்பு என்ன எழுத வச்சுதான் இல்லையா, இந்த பொண்ணை தூங்கிட்டு இருக்கு. மூணு கப்புன்னு ஒரு அபிப்பிராயம் இருக்கோ, சொல்லுங்க ஒரு கூட போறேன். இந்த பையன் என்ன பண்ணான், நே காபி கொடுப்பான் சாப்பிட்டோன்னே, அவன் காபி அவன் குடிக்கலாமோ, முதல்ல பத்தினிக்கு தேவைக்கு பண்ணிட்டு அப்புறம் சாப்பிட சம்பிரதாயம். நேரம் அங்க போனான், தானி தானி கேட்டு பழக்கையா என்ன ஆச்சு, போர்வைக்கு நடுவில் இருந்து ஒரு கை வெள்ள வந்தது, நீளமான கட்டல் நடுவில் இருந்து எப்படி வரும், அந்த பக்கம் தலை வச்சிருந்தா அந்த ஓரமா கை வரணும், இந்த பக்கம் தலை வச்சிருந்தா இந்த ஓரமா கை வரணும், நடுவில் வந்தா இவளுக்கு என்ன கை இடுப்புல இருக்கா. இந்த கன்றாவிய நான் பார்த்துட்டேன், அவன் கப்ப கொடுக்க உள்ள போயிடு, உள்ள போய் ஒரே ஒரு புருஷர் மறுபடியும் வெள்ள வந்து வாங்கி வச்சிருக்கான். அஞ்சு மணி ஆச்சு, ஒட்டி எடுத்தேன் கிளம்பினேன். என்னைக்கு அவகையால உனக்கு முன்னாடி காப்பி போட்டுக்கிறோம் அன்னைக்கு தபால் எழுது வரேன். நம்ம தர்மத்தை நாம மறக்கப்படாது, ஆண்களோடு பெண்களும் சரிநிகர் சமானமாக வாழ்வோம் இந்த நாட்டிலே என்று பாரதியார் எதுக்கு எழுதினார்னா, பெண்களுக்கு ஆண்கள் சம்பாதிக்கிற எல்லா புண்ணியங்கள்லையும் பங்கு உண்டு, இருவரும் ஒரு மனத்தோடு கருத்துழித்து ஒழித்தால நன்னா இருக்கும். தப்பா அர்த்தம் பண்ணிட்டு பாவம் ரொம்ப சமப்படுறதுகள், சம்பிரதாயம் முறை கடமை எல்லாம் இருக்க இல்லறத்தை நல்லதமாக நடாத்தி வருகிறார்கள். காசி பணத்துக்கு குறவு இல்லை. கோடீஸ்வரன் ஆறு வாசுதேவ நாயர் நல்ல சாஸ்திரம் படித்தவர், நல்ல வேதம் படிச்ச அந்தணர். அந்த புறத்தடக்கட்டு கிராமத்துல யாருக்கு என்ன சந்தேகம் வந்தாலும் சரி, நேர வாசுதேவ நாயக் விட்டுவரா, நாயக் வாழ் நமஸ்காரம், எங்களுக்கு எல்லாம் ஒரு சமாச்சாரம் சொல்லுவா தீர்மானம். எதுவா நல்லதா இருந்தாலும் கெட்டதா இருந்தாலும் அவர் அந்த ஊருக்கு பெரியவர், பணக்காரர், வசதியுடையவர், நல்லவர். அது மட்டுமில்ல, அரண்மனை மாதிரி வீடு, அரண்மனை மாதிரி வீடு, பிரதி தினம் ஆயிரம் பேருக்கு ரெண்டாயிரம் பேருக்கு அன்னதானம், தானத்தில் பெரியது அன்னதானம், அதை விட பெருக நிதானம். வீட்டில் ஆயிரம் ரெண்டாயிரம் பேர் வேலைக்கு சாப்பிடுவார், அள்ளி அள்ளி போடுவார், தானே போய் பரமாறுவார். பத்து பேர் பதினஞ்சு பேர் சமையல்காரன், நூறு நூத்தம்பது பேர் வேலைக்காரன், எல்லாரையும் அன்போடு நடத்துவார். முதலாளிங்கிற திமிர் கிடையாது வாசுதேவ நாயக்கு. இப்படி வசதியா இருந்தோம், இவ்வளவு வசதிகள் இருந்தோம், இவ்வளவு சௌகரியம் இருந்தோம், இவ்வளவு பேரும் புகழும் இருந்தோம், இவா ரெண்டு பேருக்கும் ஒரு குறை என்ன, என்ன குறை வரும், எல்லாருக்கும் உள்ளதுதான், குழந்தை பேரு இல்லை. இவ்வளவு வசதி இருந்து அந்த அம்மா என்ன பண்ண, ஒரு நாளைக்கு இவர் வெள்ளி ஊஞ்சல், வெள்ளி ஊஞ்சல், ஊஞ்சல் வெள்ளி இல்லையே, நான் சொல்ல மறந்துட்டேன், தினமும் போறேனே, நான் தங்குற இடத்துக்கு ஆயிட்டு போவாளே, போற வரையில் ஒரு பார்த்தேன், ஒரு ஜார், இந்த ஒயின் ஜாரோ பீர் ஜாரோ அது என்ன ஏதோ போடுவாள், ஒரு கிண்டி கமண்டலாம் வச்சுங்களே வெள்ளியில. நான் கிட்ட இறங்கி வர தூரேன்னு பாக்குற போது என் கண்ணில் ஒரு மூணு அடி நாலு அடி தெரிஞ்சு, இறங்கினா ஒரு அஞ்சு ஆறு அடி உயரம் போட்டுருக்காரு, நல்லா வெள்ளியில பண்ணி அமக்கலமா தங்க திருட்டு கொடுத்து வச்சிருந்தது. மஸ்கெட்டா இருக்கனால அது அங்கேயும் தவறாம நிக்கிறது, நம்ம ஊர்ல காத்தால வச்சு அடுத்த நிமிஷம் வேற ஒண்ணு இல்ல, ஆறாவது தூக்கி போய் போறான்னு சில பேருக்கு பத்திரப்படுத்திருவேன். வெள்ளி ஊஞ்சல்ல உட்காந்து இருக்கா சாப்பிட்டு, இந்த அம்மா வெத்தலை பாக்கு மடிச்சு கொடுக்கிறாள், வாயில போட்டுட்டார், சோகமா நிக்கிறாளா, நடி ரத்னா ஏன் கவலையாக இருக்கிறாய், சுவாமி நமக்கு எவ்வளவு வசதிகள் இருக்கு,
என்ன இருந்து என்ன பிரயோஜனம்? தெருவில் பார்ப்ப எத்தனை குழந்தைகள் விளையாடுறது, அம்மா இவன் என்ன அடிச்சாங்கிறது, அப்பா என்னை இவன் துரத்துனாங்கிறது. நம்மை அம்மானு கூப்பிடுறதுக்கும் உங்களை அப்பான்னு கூப்பிடுறதுக்கும் இந்த வீட்டில் ஆண்டவன் ஒரு குழந்தையும் கொடுக்கலையே. அப்படி பேசிட்டு இருக்கிற போது வாசக்கதவை யாரோ தட்டினார்கள். யார் தட்டினா நாளைக்கு பார்ப்போம். பயங்களும் என் வாக்கிலே வரங்களும் பத்தியில் கசிந்தலைந்து பாடுகின்ற பண்பை பாடுவோர் கனேக போக பாக்கியங்கள் மேன்மையும் என்று போக எந்த ரத்தையான சித்தியை கண்டு ஞான மூர்த்தியாய் ஹரித்து வைத்த யசிய ஹரிநாம கீர்த்தனம் பறந்து நாடலாம் விழிக்கவும் வேறிடாத இன்ப போக்கி வீடலாம் நாமகீதம் பாடுவோம் தர்மசக்தி வாழ்க என்று சங்கடம் கொண்டாடுவோம். அன்னை 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 அன்பினுக்கு மங்களம் ஆதிசக்தி அம்பிகை சரந்த கோடி மங்களம் என்னுடைய விளக்கும் எங்கள் ஈஸ்வரிக்கு மங்களம் நிச்சயாவு மொத்தமைக்கும் வெற்றி வைக்கு மங்களம் ஜய ஆதிபர சத்குரு ஞானானந்தமூர்த்திக்கு ஆஞ்சநேய ஸ்வாமிக்கு சமஸ்த பக்த மண்டலிக்கு பிரம்மைவ சத்யம் சர்வத்ர ஹரிநாம ஸ்மரணம். ராதே கிருஷ்ணா, ராதே கிருஷ்ணா, ராதே கிருஷ்ணா. போயிடலாம்பா.